வணக்கம் உறவுகளே பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று நிலவரத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுதுதான் உள்ளிருப்பு நடவடிக்கையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரோ அவர்களுடைய உரையின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்றின் நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது தற்பொழுது என்பதை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்வோம் வணக்கம் அருண் சண்மோலிங்கம் அவர்களே வணக்கம் பிரான்சில் கொரோனா தொற்று நிலவரம் எவ்வாறு உள்ளது வைத்தியமனைகளில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவதன் எண்ணிக்கை எவ்வாறு உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேர் பிரான்சில் கொரோனா தொற்றினால் இறந்ததாக சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது பதினாறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு நாட்களில் பதினோராயிரத்தி நானூற்றி இருபது பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேர் கொரோனா தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பிரான்சில் மரணித்து இருப்பதாக சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு இடங்கள் கொரோனா தொற்று இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் முதியோர் இல்லங்கள் நூறு மாவட்டங்களில் கொரோனா தொற்று மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு சுகாதார திணைக்களம் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பிரான்ஸ் நாட்டிலே உணவக உரிமையாளர்கள் பணியாளர்கள் தங்களுடைய அவலக் குரலை எழுப்பி வருகின்றார்கள் இது தொடர்பாக அரசாங்கம் என்ன கவனம் செலுத்துகின்றது கடந்த ஆறு மாதங்களாக எங்கள் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கின்றோம் இதைவிட இங்கு கூடுதலான உணவகங்கள் வரும் காலங்களில் மூடப்பட இருக்கின்றன ஏன் எங்களையே குறிவைக்கின்றார்கள் என்னுடன் அறுபது பேர் வேலை செய்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கை முறை இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது பணம் இல்லாததால் தங்கள் தங்கள் குடும்ப வருமானத்தை சரி செய்ய முடியாமல் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் அரசாங்கம் இதை பற்றி கவனத்தில் எடுத்து எங்கள் எதிர்காலத்தை பற்றி கவனத்தில் எடுத்து எங்களுக்காக சிறிதளவு சந்திக்க வேண்டும் என்று பிரான்சின் பிரபல உணவு கலை நிபுணர் பிலிப் எச் கருத்து தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி தொடர்பாக அரசாங்கம் தெரிவித்திருப்பது என்ன நாடு எதிர்கொண்டிருக்கும் முக்கிய பிரச்சனைகளில் பொருளாதார பிரச்சனையும் ஒன்று இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து நாங்கள் மீண்டு வர கோவிட் நாங்கள் பெற்ற கடனை இல்லாமல் செய்ய சுமார் இருபது வருடங்களாவது தேவைப்படும் என்று பொருளாதார அமைச்சர் புருனோல் மேல் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆனால் மக்களிடமிருந்து புதிய வரிகள் எதுவும் தான் அமைச்சராக இருக்கும் வரை அறவிடப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாங்கள் புதிது புதிதாக சிந்திக்க வேண்டும் அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் நாடுகளுடன் சேர்ந்து ஐரோப்பிய மத்திய வங்கியுடன் இணைந்து இதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் ஆனால் மக்களை நாங்கள் பலிக்கடாக்களாக்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் அதிபர் வெளியிட்ட உள்ளிருப்பு தொடர்பான கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியில் எவ்வாறான வரவேற்பு கிடைத்திருக்கின்றது ஜனாதிபதி இமானுவல் மக்கள் அவர்கள் நேற்று அறிவித்த உள்ளிருப்பு நடவடிக்கையிலிருந்து கட்டம் கட்டமாக வெளிவருவது பற்றிய கருத்து நாட்டு மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது எலாப் கருத்து கணிப்பு நிறுவனம் பி தேவை தொலைக்காட்சியாக நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது கட்டம் கட்டமான இந்த நடவடிக்கைக்கு எழுபத்தி ஒன்பது வீதமான மக்கள் ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இதைவிட அறுபத்தி நான்கு வீதமான பிரெஞ்சு மக்கள் ஜனாதிபதி எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் சிறந்தவை என்றும் தெரிவித்துள்ளனர் இருபத்தி எட்டாம் தேதி வியாபார ஸ்தலங்கள் திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருப்பது சிறந்த விடயம் என்று தொண்ணூற்றி ஒரு வீதமான மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் எண்பது வீதமானவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் செல்வதற்கான அனுமதி பத்திரம் மூன்று மணித்தியாலத்திற்கு செல்லுபடியாகும் என்ற நிகழ்வு நல்லது என்றும் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதத்தில் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தடை நீக்கப்பட்டிருப்பது எண்பத்தி மூன்று வீதமானவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் வியாபார நிலையங்கள் வரும் இருபத்தெட்டாம் தேதியில் இருந்து திறக்கப்படலாம் என்கின்ற அறிவித்தல் வழியாக இருக்கின்றது அந்த வர்த்தக நிறுவனங்கள் எந்தெந்த நேரங்களில் எவ்வாறு திறக்கப்படலாம் என்கின்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதா நாட்டில் உள்ள வியாபார நிலையங்கள் அனைத்தும் நத்தார் பண்டிகை வரை ஞாயிறு தினங்களில் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி அறிவித்தது போன்று இரவு ஒன்பது மணிக்கு இந்த வியாபார நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் மேர் அவர்கள் தெரிவித்துள்ளார் உள்ளிருப்பு நடவடிக்கையின் போது இந்த வியாபார நிலையங்கள் கடந்த முப்பதாம் தேதியிலிருந்து மூடப்பட்டிருந்தன ஆனால் எட்டாம் தேதி முதல் இவர்கள் என்று ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவர்கள் புதன்கிழமை வழங்கிய தொலைக்காட்சி உரையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதிபர் இமானுவேல் மெக்ரோ அவர்களுடைய உரையை அடுத்து பிரான்ஸ் நாட்டு மக்கள் தங்களுடைய பயண முன்பதிவுகளை மேற்கொள்ள முற்பட்டிருக்கின்றார்களா ஜனாதிபதி மக்ரோ அவர்களுடைய தொலைக்காட்சி செவியின் பின் சிறிது நேரத்தின் பின்னர் டிசம்பர் மாதத்தில் வரும் நத்தார் பண்டிகையையும் புது வருட கொண்டாட்டத்தையும் முன்னிட்டு எஸ் என்சிஎஃப் இணையதளத்தின் ஊடாக முன்பதிவுகள் நானூறு மடங்காக அதிகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் இப்பொழுது நாலு தசம் ஆறு மில்லியன் பழையான பற்றிச்சீட்டுகள் விற்பனைக்கு விடப்பட்டிருக்கிறது என்றும் எல்லோரும் பயணம் செய்யக்கூடிய இடங்கள் தங்கள் ரயில்களில் இருப்பதாகவும் எஸ்என்சேப் அறிவித்துள்ளது அதனால் அவசரப்படாமல் மக்கள் முன்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது ஜனாதிபதி இமானுவல் மக்ரூ அவர்களுடைய உரையின் சிறிது நேரத்தின் பின்பு நானூறு வீதமாக இந்த முன்பதிவுகள் அதிகரித்துள்ளன சிங்கப்பூர் உளவுத்துறையினர் நடவடிக்கை எடுத்து சிங்கப்பூரில் இருந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டிருப்பதற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் தொடர்பு இருக்கின்றதா பிரான்சில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலின் போது பிரெஞ்சு அரசுக்கு எதிரான கோஷங்களையும் பிரெஞ்சு மக்களுக்கு எதிரான கோஷங்களையும் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தார்கள் என்ற காரணத்தினால் பதினைந்து பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்களை சிங்கப்பூர் அரசு நாடு கடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு வெளியிட்ட தகவல்களின்படி இஸ்லாமிய இறை தூதரின் கேலிச்சித்திர படங்களை வெளியிட்ட பத்திரிகையை தொடர்பாக இவர்கள் வன்மையான தகவல்களை வெளியிட்டு இருந்ததை அவதானித்த சிங்கப்பூர் உளவுத்துறை இவர்களை உள்துறை அமைச்சரிடம் ஒப்படைந்திருந்தார்கள் சிங்கப்பூரில் வேலை ரீதியாக வந்ததாகவும் கூடுதலானவர்கள் கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிங்கப்பூர் அரசாங்கம் இவர்கள் எப்படியான தகவல்களை வெளியிட்டார்கள் என்பதை அறிவிக்கவில்லை ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் எதிரான கோஷங்களை இவர்கள் வெளியிட்டதாக மட்டும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் ஜனாதிபதி இம்மானுவல் கேலி கேனி சித்திரப்படங்களை ஆதரித்து தனது கருத்தை வெளியிட்ட சமயத்தில் இஸ்லாமிய நாடுகளில் எதிர்ப்புகள் கிளம்பின பங்களாதேசிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை பிரெஞ்சு அரசுக்கு எதிராக நடத்தியிருந்தனர் சிங்கப்பூர் கூடுதலான சீன மக்களை கொண்ட நாடு கணிசமான அளவு தமிழ் மக்களும் அங்கு வாழ்கின்றார்கள் இங்கு சிறிதளவான இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள் இதைவிட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தெற்காசியாவைச் சேர்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள் இவர்கள் வேலை நிமித்தமாக இங்கு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இங்குள்ள கட்டிட வேலைகளில் இவர்களின் பங்கு முக்கியமாக இருக்கின்றது மிக்க நன்றி அருண் சண்முலிங்கம் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜனண்ணா